ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இன்னைக்கு நாம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சிட்டிங் பஸ்ல திருச்செங்கோட்ல இருந்து பழனி போக போறாங்க. திருச்செங்கோட்ல இருந்து எம்டிஆர் போன பஸ் ஈரோட்ல உட்கார்றதுக்கு இடம் கிடைக்குமாங்கிற அளவுக்கு பயங்கர கிரௌடா இருந்துச்சு. அடே அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிறோம். உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்க. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கூட்டத்தை நம்பி தெரியாதனமா ஒரு பிரைவேட் பஸ்ல ஏறிட்டோங்க. கையெழுத்து போட்டுறாதீங்க போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கவர்மெண்ட் பஸ்காரரு, அந்த பஸ்ல ஏறாதீங்க, இங்க வாங்க இங்க வாங்கன்னு எவ்வளவு தூரம் சொல்லியும் நாங்க அதுல ஏறாம அப்படிங்கிற மாதிரி பஸ்ஸை போட்டுட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. காடு மேடு எல்லாம் சுற்றி ஒரு 40 இடத்துக்கு மேலே பஸ்ஸை நிறுத்திட்டாரு. ஒரு 4 பேர் சேர்ந்து நின்னா போதும், வாங்க பழனி போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. தம்பி ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் சைட்லேருந்து வரவங்க இதை பார்க்காம போகவே முடியாதுங்க. ஆமாங்க, பழனி சைடு எங்கே பார்த்தாலுமே போகிற வழியில் காற்றாலே தாங்க. கடைசியாக 4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பழனி வந்து சேர்ந்தாச்சு. பழனியை பற்றி அதிகமாக யாரும் சொல்லாத உண்மையான சில நியூஸை நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மலைக்கு போகிறதுக்கு அரௌண்டு 1-1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. இதுக்கு ஷேர் ஆட்டோ இருக்குது, குதிரை வண்டி இருக்குது. இந்த ரெண்டும் பிடிக்கல அப்படின்னா பக்தர்கள் நடக்கிறதுக்குன்னே நடைபாதை சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க, அதில் போகலாம். தொடக்கத்திலேயே முடி காணிக்க செலுத்துகிற இடம் இங்கே இருக்குது. கேரளாவிலேருந்து பக்தர்கள் அதிகமாக இங்கே வர்றதுனால கேரளா மொழி அங்கங்கே இருக்கிறத பார்க்கலாம். வேண்டுதல் வச்சுருக்கவங்க இந்த இடத்துல இலவசமாகவே முடி காணிக்க செலுத்தலாம். நானும் என்னோடய வேண்டுதலுக்காக இங்கே 2வது முறையாக மொட்டை அடிச்சிருக்கேன். இங்கேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா முதல்ல நம்ம திருஆவணன்குடி முருகன் கோயிலை தாங்க பார்ப்போம். இதுதான் 3வது படை வீடுன்னு போகருக்கு முன்னாடி இருக்க நக்கீரர் சொல்லியிருக்காரு. சங்க இலக்கியங்களில் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் குறிப்பிட்ட கோவிலும் இது தாங்க. உண்மை நிலவரம் சரியாக தெரில, ஆனால் நக்கீரர் காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவர் தான் போகர்னும் அவர் தயாரித்தது தான் முருகன் சிலைன்னு தெரியும். இதுக்கு மேலே போகிறவங்க திருஆவினன்குடி முருகனையும் கும்பிட்டு வாங்க. வாங்க நம்ம தண்டாயுதபாணி சாமியை பார்க்க போகலாம். நாங்கள் போயிருந்த நாள் கடைசி கிரிவல நாளுங்கிறனால பயங்கரமான கூட்டங்க. கூட்டத்துக்கு நடுவில் கோயில் வாசலில் பக்தர்கள் நடுவில் காவடி ஆட்டமோ, அதில் ஒருத்தர் கையில் எதுவும் பிடிக்காமல் காவடி ஆடிட்டு இருந்தார், அது சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே போகரோட சீடரான புலிப்பாணி அவங்களோட ஜீவசமாதியும் இருக்குது. இங்கேருந்து மலையேறதுக்கு யானை பாதை, படிவழி பாதை அப்படின்னு 2 வகையான வழித்தடம் இருக்குங்க. ஃப்ளாட்டாக மேடாக ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கனால மக்கள் மோஸ்ட்லி யானை பாதை தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. படிவழியை விட எப்பயுமே இந்த பாதையில் கூட்டம் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். தொடக்கத்திலேயே முருகனோட உற்சவர் சிலை இருந்துச்சு. பழனியில் கல்யாண கோலத்தில் முருகனை பார்க்குறது ரேரான விஷயங்க. வீக்கெண்டுங்கிறதுனால நாங்கள் போன டைமே பயங்கரமான கூட்டங்க. இந்த கூட்டத்தில் கேரள மாநில குழந்தை ஒன்று அரகுர கோஷம் விட்டது, எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. மலையேறி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் அண்ணா வியர்வையில் ஃபுல்லாக குளிச்சுட்டார்னே சொல்லலாங்க. இடுமல் மனையோட ஃபுல் வியூவை இங்கேருந்து நாம் தெளிவாக பார்க்கலாம் போல். ஒரு வழியாக படியேறி அரசமர பிள்ளையார் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இப்போ தான் பழனி வர்றதுனால இங்கே இருக்க கோவில் இடம் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது.
மாலை போட்டு வர பக்தர்கள் நிறைய பேர் இங்கே இருக்க கொடிமரத்தில் தங்களோட மாலையை கழட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. இது ரொம்பவே தவறான விஷயங்க. முறைப்படி வீட்டுக்கு போய் சாமி படத்த முன்னாடி இதை கழட்டி வைக்கலாம். இவ்வளோ வெயில்லையும் எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க பாருங்களேன். எல்லாமே இவருக்காக மட்டும்தாங்க. குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது வரிசையில் நின்று ரொம்ப பொறுமையாக தாங்க அவரை பார்க்க முடியும். சாப்பிட்ற இடத்த கொஞ்சம் மாற்றி வச்சுருந்துருக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடியே லைனில் நிற்கிறப்ப வல்லு வதங்கன்னு போட்டு வாட்டி எடுக்கிறாங்க. சோதிக்காதீங்களா என்ன சோதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி வச்சுங்க. நடுவில் ஒரு தம்பி ஃபேமிலியிலேருந்து லைன் மாதிரி எங்கள் லைனுக்கு வந்துட்டார். அவரை சேஃபாக பிக் பண்ணி அவங்க அம்மா அப்பாவோட சேர்த்தாச்சு. பழனியில் இருக்க இந்த தங்கராதம் தான் உலகத்தோட முதல் தங்கராதங்க. இதுக்கு முன்னாடி எந்த இந்துக்கள் கோவில்லையுமே தங்கராதம் அப்படிங்கிறது ஒன்றே இல்லைங்க. இதை இந்த கோவிலுக்கு நன்கொடையாக கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை சேர்ந்த மிகப்பெரிய செல்வந்தரான முருக பக்தர் V.V.C.R. முருகேச முதலியார் அப்படிங்கிறவர் தாங்க கொடுத்துருக்காரு. இவர் இந்த தங்கராதம் மட்டும் நன்கொடையாக கொடுக்கலங்க. தங்கத்தால் செய்யப்பட்ட மயில் வாகனம், வைர வேலு, பக்தர்களுக்கு மின் இழுவை ரயில்னு பல நன்கொடையை கோயிலுக்கு கொடுத்துருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி கட்டுவதற்கு தன்னுடைய சொந்த நிலத்தை தானமாக கொடுத்து கல்லூரி கட்டுவதற்கான முழு செலவையும் நன்கொடையாக கொடுத்துருக்கிறாரு. திருத்தணியில் படிக்கட்டு வசதி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தங்க பல்லக்க வசதி, இந்த மாதிரி பல கோவில்களுக்கு பல விதமான நன்கொடையை செஞ்சு கொடுத்துருக்காருங்க. இவரை பற்றி இன்னும் சொல்லணுன்னா, சேலமில் இன்னமும் இருக்கக்கூடிய தனது தம்பி பெயரில் உருவாக்கப்பட்ட தி மாடர்ன் தியேட்டர்ஸில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு வேலை கொடுத்தவரும் இவர் தாங்க. பழனிக்கு வர பக்தர்கள் ஓய்வெடுக்க இவர் கட்டி கொடுத்த மண்டபம் இன்றளவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இவரை பற்றி பேசணுன்னா ஒரு நாளே பத்தாது போல். சரி வாங்க, நம்ம இப்போ பழனி மலை வீடியோக்குள்ளே போகலாம். பழனி முருகன் சிலை நவபாசனத்தால் ஆனது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த சிலை மீன்கள் மாதிரி செதில் செதிலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க தெரியும். இரவு நேரத்தில் அலங்காரம்லாம் கழித்து சந்தனக்கப்பு பூசப்படுதுங்க. ஏன்னா நவபாசனத்துலேருந்து வெளியாகிற திரவத்தை இது உறிஞ்சிக்குதுங்க. இதை காலையில் விஸ்வரூப தரிசனம் பார்க்க வரவங்க வாங்கிக்கலாம். இதை பயன்படுத்துகிறவங்களுக்கு நோய் நொடி எதுவும் அண்டாது அப்படிங்கிறது ஐதீகம். காலையில் ஆண்டி குளத்துலையும் மாலையில் ராஜ அலங்காரத்துலேயும் இறைவன் காட்சி தராருங்க. இது யாரோட வாழ்க்கை நிலையும் நிரந்தரமானதல்ல அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டாயுத பாணிக்கு நடக்கிற பாலாபிஷேகம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சாமி பார்த்துட்டு வெளில வந்தால் தான் அந்த ஃபேமஸ் கோல்டு கோபுரம் அதை பார்க்க முடியும். அங்கேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பினோம் அப்படின்னா போகர் அவர்கள் ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்லப்படுற இடம் இருக்குது, அதை பார்க்கலாம். இங்கே போகர் வைத்து வழிபட்டு வந்த மரகதலிங்கமும் முதன் முதல்ல கேரள பக்தரால் கொண்டு வரப்பட்ட காவடியும் ரொம்ப பக்கத்துலேயே நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடியில் இருக்க குகைக்குள்ளே போன போகர் திரும்பி வரவே இல்லை அப்படிங்கிறது உண்மையான செய்திங்க. இங்கேருந்து வெளில வந்தோம்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் முன்னாடியே இருக்குது, அதில் ஏறி சீக்கிரமாக கீழே போய்க்கலாம். இதில் டிக்கெட்டிங் சார்ஜ் ரொம்பவே கம்மி தாங்க. இங்கேயே ஃபஸ்ட் எய்டு, மெடிக்கல் சென்டரு, போலீஸ் ஸ்டேஷனு, ரோப் ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கேயே இருக்குங்க. நாங்கள் இறங்கும்போது படிவழி பாதையை பயன்படுத்தி வேகமாக இறங்கியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.